நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனியினுடைய மகள் மீரா தற்கொலை, அதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை உள்ளிட்ட ஏகப்பட்ட விடயங்கள் தொடர்ந்து செய்திகளாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவங்களுடைய எழுதிய கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தரப்பில் அதை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் அவங்க எழுதியிருக்கக்கூடிய கடித விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், ஐ நோ தட் யூ வில் மிஸ் மீ அண்டு ஐ மிஸ் மை ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அண்ட் டீச்சர்ஸ் ஆல்சோ, பி சேஃப் அண்டு ஹாப்பி எவ்ரி ஒன், குட் பாய் அப்படிங்கிற வார்த்தையை கடைசியில் எழுதி முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இந்த லெட்டர் அவங்களுடைய தனி ரூம் வந்து விஜய் ஆண்டனியினுடைய இல்லத்துலேயே அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் இருந்து தான் போலீஸார் இதை கைப்பற்றியிருக்காங்க. தடயவியல் சோதனை அதிகாரிகளும் வந்து இது சம்பந்தமான ஒரு ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க மீராவினுடைய ரூமில். இது இப்போ கிடச்ச லெட்டரா இல்லை இதுக்கு முன்னாடியே அவங்க எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா கடந்த 6 இல்லை 8 மாதங்களாக அவங்க மன அழுத்தத்துக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் மீராவினுடைய லெட்டர் அப்படிங்கிறது தடயவியல் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. தடயவியல் மருத்துவர்களும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க, ஃபோரன்சிக் மருத்துவர்கள் அவங்க நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் மீராவினுடைய அந்த லெட்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. ஒரு தந்தைக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடைசி வார்த்தைகள் லவ் யூ ஆல் அப்படிங்கிறது தான். உங்களை நான் அன்பு செய்கிறேன், ஆனால் உங்களுடைய அன்பை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தை. இது அவங்க ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. சக தோழிகள்கிட்டையும் நேரடியாக பேட்டி எடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் அந்த இறுதி ஊர்வலத்திலையும் சரி ஃபியூனரல் நடக்கக்கூடிய இடங்கள்லையும் நேரடியாக அவங்களுடைய ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய தோழிகள்லாம் நேரடியாக வந்திருக்காங்க. அப்போது அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கும்போது ஒரு வார்த்தையும் அந்த தோழிகள்லாம் பதிவு செஞ்சது என்ன அப்படின்னா, கடைசியாக கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்டில் நான் அவங்கள பார்த்தேன், கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்டில் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க, யார் மீரா வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போலாம் வந்து ஹாப்பியாக தான் இருந்தாங்க, எங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. பட் இந்த முடிவுங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கலை. அவங்க நார்மலான ஒரு பர்சனாக தான் இருந்தாங்க, எங்கிட்ட எப்பயும் எப்படி பழகுவாங்களோ அதே மாதிரியான ஒரு பழக்கம் தான் இருந்தது. அவங்களுடைய நடவடிக்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் நாங்கள் இடையில பார்க்கல. ஆனால் இன்னொரு மாணவி சொல்லும்போது ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க, இடையில கொஞ்சம் சோகமாக இருந்தா அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. இது சிறு குழந்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும், ஒரு பிரபலத்தினுடைய பொண்ணு அப்படிங்கிறதுனால இதை பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இதை எடுத்து பேசுகிறது அப்படிங்கிறது, ஒவ்வொரு வீடுகள்லையுமே குழந்தைகள் இருக்காங்க. அந்த வகையில் இந்த குழந்தையினுடைய தற்கொலை அப்படிங்கிறது தனியாக அந்த பிள்ளைக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி படிக்கும்போது தனியாக அவங்களுடைய அறையிலையோ தனியாக அவங்களுக்கான மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தனியாக ரூம் கொடுக்கலாம். பட் அம்மா அப்பாவோட சேர்ந்து, நம்ம ஒன்றும் மேலை நாட்டு கலாச்சாரம் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இந்த வீட்டினுடைய செட்டப் அப்படிங்கிறது இன்றைக்கி குறைந்தபட்சம் எல்லாமே டபுள் பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ குழந்தைகளுக்கு ஒரு ரூமு, பெரியவங்களுக்கு ஒரு ரூமு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாறி போயிடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு. இதுவே இந்த கட்டமைப்பே முத காரியம் தவறு. குழந்தைகளை வந்து அவங்க அந்த இரவு நேரத்தில் அவங்க தூங்கும்போது அவங்க அப்பா அம்மாவோட அரவணைப்பு இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாறிடுச்சு. அதுக்காக 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணை வந்து அப்பா அம்மா பக்கத்தில் எப்படி தூங்க வைக்கிறது அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் நிறையா மனநல ஆலோசகர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு நம்ம பார்க்கும்போது, கண்டிப்பாக அரவணைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட தேவை. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கட்டிப்பிடி வைத்தியம் சொல்லிட்டு இடையில கமலஹாசன் சொன்ன விஷயம் கூட அது உண்மையானது தான் அப்படின்னு. எத்தனை பேரண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகளை அன்பாக அரவணைச்சிருக்கோம், கட்டி பிடிச்சி வீட்டில் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க? 5 வயசோடு முடிஞ்சு போச்சா அந்த அரவணைத்தல் அப்படிங்கிற வார்த்தை? அதற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒரு பேரண்ட்டுக்கு குழந்தைங்க குழந்தைங்க தானே. அப்போது அந்த அரவணைப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு இல்லை, ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன் அப்படின்னா, இங்கே வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எதையோ தேடி எங்கேயோ தொலைந்து போகிறோங்கிற வார்த்தை மட்டும்தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அந்த வகையில் மீராவினுடைய ஆசிரியர்கள்ட்டையும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. போலீஸார் விசாரணை நடத்தியிருக்காங்க. சர்ச் பார்க்குங்கிறது ஜெயலலிதா அம்மா படித்த பள்ளி, அது தேனாம்பேட்டில் மவுண்ட் ரோட்டில் அந்த டிடிகே ரோட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பள்ளி.
மவுண்ட் ரோட்ல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் ரொம்ப பாரம்பரியமாக நிறைய கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்லா டிசிப்ளினா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா இடையில அந்த நம்ம கூட லாஸ்ட்டாக வெளியிட்ட வீடியோவில் கூட நம்ம போட்டிருந்தோம், அவங்களுடைய ஸ்கூல் ஈவெண்ட்லாம் அவங்க ஆசிரியர்கள்ட்ட இருந்து ஒரு பாராட்டு பத்திரம் வாங்கக்கூடிய வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். அது ரொம்ப பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க மெடல் வாங்கக்கூடிய அந்த தருணங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. கடைசியாக அவங்க பயன்படுத்தின அந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டா, அவங்களுடைய சமூக ஊடகங்களில் என்ன மாதிரியான பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் போலீஸார் தீவிரமாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் டாக்குமெண்டேஷன் கிடைச்சாலும், என்ன தான் வந்து விசாரணை நடத்தினாலும், என்ன தான் ஆசிரியர்கள் சொன்னாலும், இன்றைக்கி மீரா விஜய் ஆண்டனி குடும்பத்தோடு இல்லை. விஜய் ஆண்டனிக்கு ரெண்டு பொண்ணு, ஒரு குழந்தை இருக்காங்க, மகிழ்ச்சி. ஆனால் மூத்த பொண்ணு அந்த குடும்பத்தில் இல்லை அப்படிங்கும்போது எவ்வளவு வருத்தமாக இருக்கும், எவ்வளவு பெரிய பேரிழப்பு அப்படின்னா. அதுவும் இந்த குழந்தை எப்போ இந்த டயலாக் எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வந்து மரணம் அடைஞ்சிருச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு, மின்விசிறியில் தூக்குமாட்டி தொங்கி கிடக்கு. அதுக்கப்புறம் வந்து போலீஸார் வந்து அந்த பொண்ணுனுடைய பல நாட்களுக்கு முன்னாடி எழுதி வச்ச ஒரு கடிதத்தை கைப்பற்றினாங்கன்னா, அங்கே அந்த பேரண்ட்டு அந்த குழந்தையினுடைய ரூமில் அக்சஸே பண்ணலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு போலீஸார் வந்து அந்த குழந்தையினுடைய ரூமில் இருக்கக்கூடிய கடிதத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போது அந்த குழந்தை அதுக்கு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரியும். அப்போது அந்த அந்த பேரண்ட்டு அந்த ரூமுக்குள்ளேயே போகல அப்படிங்கிறது தானே. வந்து ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம், இப்போ கிடச்சிருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, விஜய் ஆண்டனி நேரடியாக போய் 3 மணிக்கு வந்து ரூமுடைய கதவை தட்டி திறக்கலை. அந்த பொண்ணுடைய சத்தம் கேட்டிருக்கு, அழுகை சத்தம் கேட்டதற்கு பிறகு தான் இவங்க கீழேருந்து பேரண்ட் வந்து மேலே போயிருக்காங்க. அந்த சத்தம், கடைசி சத்தம், அந்த மரண ஓலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கேட்ட பிறகு தான் இரவு 3 மணிக்கு வந்து போயிருக்காங்க அதிகாலையில். அப்போது நைட்டு அந்த பொண்ணு தூங்க போனதே 1 மணிக்கு தான் தூங்க போயிருக்காங்க. அப்போ 1 மணி வரைக்கும் ஒரு குழந்தை ஏன் முழிச்சிருக்கு? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 10 மணிக்கு மேலே ஒரு குழந்தைகள் எதுக்காக முழிச்சிருக்காங்க? காலையில் 5 மணிக்கு விழித்து 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு குறைஞ்சி போயிடுச்சு. அந்த ஓசோன் மண்டலத்தினுடைய அந்த நல்ல காற்று சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை குழந்தைங்க எதுக்கு மாட்டுறாங்க? இரவு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நேரம் வந்து வீட்டில் முழிச்சிருக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாகிருச்சு. அதுவே குழந்தைங்களுக்கான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ஜாஸ்தியாக்குது. அப்போது நைட்டு 1 மணி வரைக்கும் மீரா அப்படிங்கிற அந்த 12வது வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு 1 மணி வரைக்கும் முழிச்சிருக்காங்கிறது தான் போலீஸோட ரிப்போர்ட்டு. அப்போ 1:00 டெய்லி வந்து அவங்க போட வேண்டிய மாத்திரையவே நைட்டு 1 மணிக்கு எடுத்திருக்காங்க. நீங்கள் மாத்திரை எப்போ போடணும்? நைட்டு 8-9 சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணுங்கிறது தான் டாக்டரோட ரெக்கமெண்ட். பட் அந்த பொண்ணு வந்து 1 மணிக்கு மாத்திரை போட்டிருக்காங்க. 1 மணிக்கு மாத்திரை போட்டுட்டு தூங்கின பொண்ணு தூக்கம் வரலை. அதுக்கப்புறம் 2 நாள் தூங்க பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் மாத்திரை போடுறதே 1 மணி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட ரெக்கார்ட்லையும் அவங்க பேரண்ட்ஸ் சைட்லையும் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மூலியமாகவும் வெளியில் வரக்கூடிய செய்திகளை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் வீட்டில் போய் நேரடியாக பார்க்கல. பட் வந்திருக்கக்கூடிய செய்தி அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க 1 மணிக்கு வந்து தூங்க போயிருக்காங்க, அவங்களுடைய பெட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. 1 மணி வரைக்கும் ஒரு குழந்தை தூங்காமல் என்னங்க பண்ணுதுங்கிறத பேரண்ட்டு கண்டுக்காமல் இருக்காங்கங்கிறது ரொம்ப வருந்து தகுந்த விஷயம். இன்றைக்கி ஃபியூனரலில் வந்து அவ்வளோ மக்கள் வர்றாங்க, அவ்வளோ கூட்டங்குடி இருக்குது. விஜய் ஆண்டனி அப்படிங்கிற ஃபெமிலியரான ஒரு நபருக்கு கூட்டங்குடி இருக்குது. விஜய் ஆண்டனியினுடைய அப்பாவும் வந்து இறந்து போயிருந்தாதுங்கிறத இடையில வந்து அவர் நிறையா பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, வருந்தத்தக்கந்த விஷயமாக சொல்லியிருக்காரு. குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சுதந்திரத்தினுடைய லிமிட்டேஷன் எவ்வளோ, நம்ம எந்த நேரத்தில் கண்டிக்கிறோம் எந்த நேரத்தில் விடறோம் அப்படிங்கிறது தெரியாததுனால வந்த விளைவுகள் தான் இந்த மாதிரியான தற்கொலை சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஸோ குழந்தைகளை விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது இல்லை, தொடர்ந்து குழந்தைகளை கண்காணிக்கிறதும் நம்முடைய பேரண்டுடைய பொறுப்பாக மாறுது. அந்த வகையில் இந்த மரணம் அப்படிங்கிறது குற்றவியல் நடைமுறை சட்டம் 174 அடிப்படையில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், விளையாட்டு வீராங்கனை, பேட்மிண்டனில் அந்த கோச் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்டையும் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அவங்க விளையாட வந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, இல்லை சக மாணவர்களோட எதுவும் ப்ராப்ளமா, இல்லை டீச்சர்ஸோட எதுவும் ப்ராப்ளமா உள்ளிட்ட ஏகப்பட்ட விடயங்களையும் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இறந்து போன பொண்ணுங்கிறது சாதாரண ஒரு குடும்பத்தாருனா விட்டுருப்பாங்க, பட் ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆக்டர், இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், அவருடைய குடும்பத்தில் ஒரு மரணம் அப்படின்னா அந்த தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பெற்றோரோட அனுமதியோட காவல்துறை விசாரணை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கு.
பெற்றோர்கிட்டையும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவை நிச்சயமாக மனநல ஆலோசனைகள். எல்லா குடும்பத்திலையுமே மனநல ஆலோசகர்களாக மனநல மருத்துவராக வச்சுக்க முடியுமா? முடியாது. ஆனால் பேரண்ட் ஒரு நல்ல மனநல ஆலோசகராக மனநல மருத்துவராக இருக்க முடியும். அதுக்கு பேரண்ட் முதல்ல நல்ல பேரண்ட்டாக இருக்கணும். அவங்க நல்ல மனிதர்களாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை அவங்களால அழகாக கட்டமைக்க முடியும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. விஜய் ஆண்டனி அப்படிங்கிற மாதிரியான தங்கமான மனிதர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சொசைட்டிக்கு வந்து ரொம்ப அழகான ஆரோக்கியமான படங்களை கொடுக்கக்கூடியவர். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே சமூக நீதியை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக தான் நான் பார்க்குறேன். பிச்சைக்காரன் டூவில் அன்பை, தாயுள்ளம் கொண்ட அந்த அம்மாவுடைய அன்பை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணார். அம்மா நான் யார் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கே வந்து முத காரியம் தெரியல. அப்போது தன் குடும்பத்துலேயும் தன்னுடைய பேரண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை படம் வாயிலாக சொல்லி கொடுத்தவர் தான் விஜய் ஆண்டனி. சமூக கருத்துக்களோடு அவர் எடுத்திருக்கக்கூடிய படங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே இன்றைக்கி சமூகத்தில் பெரிய ஒரு 4-5 பேருக்கு மனமாற்றம் வந்தது அப்படின்னா மகிழ்ச்சி தானே. இப்போ நம்முடைய வீடியோவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமைங்கிறதுனால எடுத்துரைக்கிறோம். விஜய் ஆண்டனியினுடைய மகள் தற்கொலை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். தொடர்ந்து அந்த பொண்ணினுடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவோம். பிரசாத் சிக்னேச்சரும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது.